Peppers Entertainment Television. Turn on the heat. பெண் சாதனையாளர்களை அடையாளம் காட்டும் நிகழ்ச்சி Women Icon. இன்று Women Icon-ல் இந்தியாவின் பிரபலமான பாரம்பரிய நடனங்களில் ஒன்றான பரதநாட்டிய கலையில் அனுபவம் பெற்ற திருமதி முருக சங்கரி தன் அனுபவங்களை Women Icon-ல் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னா பைத்தியம்னே சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும். விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாட்டு போட்டால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். அது ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுற விஷயம் குழந்தையிலேருந்து. ஸோ அப்போது சின்ன வயசாக இருக்கும்போது கொண்டு போயிட்டு டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முறைப்படி நிறையா வருஷம் கற்றுக்கிட்டேன். அரங்கேற்றம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும், டான்ஸ் கற்றுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான அஃபேர். அது வந்து நிறையா ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்ததுனால அரங்கேற்றம் வந்து பண்ண முடியல ரொம்ப நாள். ஆனால் என்னோட குரு கலைமாமி ஸ்ரீமதி பார்வதி ரவி கண்டசால் அவங்களோட நிறையா பேலேஸில் ஆடியிருக்கேன். இது வந்து அரங்கேற்றத்துக்கு முன்னாடி. அதில் ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டு சொல்லணுன்னா என்னோடய முதல் பேலே வந்து அவங்களோட ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாப்புலர் டான்ஸ் பேலே உச்சி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாதி பற்றின ஒரு டான்ஸ் பேலே அது. அதில் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என்னோடய முதல் கச்சேரி வந்து நாரதகான சபாவில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டட். அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் சம்பாதிச்சு என்னோடய அரங்கேற்றம் பண்ணேன். ஸோ அரங்கேற்றம் ஆச்சு, ரொம்ப பிரமாதமாக ஆச்சு. ஜஸ்டிஸ் ஸ்ரீ கே எஸ் பக்தவத்சலம், இப்போ அவர் இல்லை, லேத் ஜஸ்டிஸ் ஸ்ரீ கே எஸ் பக்தவத்சலம் அவர்களோட முன்னிலையில் பத்மஸ்ரீ மீனாட்சி சித்தரஞ்சன் அவங்க வந்து, அப்புறம் நல்லி சார் வந்து என்னோடய அரங்கேற்றத்துக்கு தலைமை தாங்கினாங்க. ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டது என்னோடய அரங்கேற்றம். என்னோடய அப்பா வந்து கலைமாமி திரு லியோ பிரபு அவர்கள், அவர் வந்து சினிமா அண்ட் தியேட்டரில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால நிறையா சபா பீப்புளெலாம் வந்து என்னை ஆசிர்வதிச்சாங்க. அண்ட் தே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, தேவர் ஆல் குவாய்ட் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா நிறையா நாளோட ஆசை அது. அந்த அத்தனை நாளும் நான் வந்து விடாமல் கற்றுக்கிட்டு என்னோடய டீச்சரோட என்கரேஜ்மெண்ட்னால நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அரங்கேற்றதுக்கு முன்னாடியே நான் குரூப்ஸில் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட என்னோட அரங்கேற்றம் முடிச்சப்போ அந்த டைம்ல வந்து நான் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் இயர் ஒர்க் பண்ணி நான் ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணதுலதான் வந்து அரங்கேற்றம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிளான்ஸும் இல்லை. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஃபுல் டைம் டான்சராக இருப்பேன், டான்சர் டீச்சர். இப்போ நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், ஐம் ரிசர்ச் ஸ்காலர். ஸோ இது மாதிரி நான் வந்து என்னோடய வாழ்க்கை இருக்கும்னு நான் பிளான் பண்ணலை, நான் நினச்சும் பார்க்கல. அது அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எஸ், பட் அந்த அளவுக்கு எனக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ அப்போ வந்துட்டு நான் டான்ஸ் அரங்கேற்றம் பண்ணி முடித்தோடனே எனக்கு வந்து தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் கவர்மெண்ட் பெஸ்ட் டான்சர் அவார்ட் கிடச்சிது. தெர் இஸ் அ காம்படிஷன், அது நடந்தது, அதில் ஐ பார்ட்டிசிபேட்டட். பெஸ்ட் டான்சர் அவார்ட் கிடச்சிது, அது மூலமாக வந்து நாலு கச்சேரின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நாலு இடங்களில் போய் ஆடுறதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம். ஸோ அது நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தக்கதிமிதா வின் பண்ணேன், அப்புறம் இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டியோட சவுத் ஜோன் காம்படிஷன் வின் பண்ணேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. சரி, நம்ம சூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதாது, அதில் திறமையும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும்போது, இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிடைக்கும்போது நான் நினச்சேன், சரி ஓகே, அப்போ நமக்கு திறமை இருக்குது. அண்டு பார்க்குற ஆடியன்ஸோட ஃபீட்பேக்கு, அப்புறம் அது ரிசப்ஷன் அண்ட் எனக்கு இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் நான் டான்ஸ் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் எனக்கு வந்து இதை கரியராக எடுக்கலாமா அப்படின்னு ஒரு இஷ்டம் இருந்தது, ஒரு எண்ணம் இருந்தது ராதர். அண்ட் எனக்கு வந்து பிடிக்காத விஷயத்த நான் எப்போவுமே செய்ய மாட்டேன். 6 வருஷமாக கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அது ஜஸ்ட் இன் அ மினிட் நான் வந்து டிசைட் பண்ணேன், ஒர்க் பண்ணுறது இல்லை இனிமேல், நம்ம வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும், ஸோ வேலையை விட்டுடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டீச்சிங் எனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். பட் எனக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இப்போது என்னோடய ஸ்கூலோட 3rd அரங்கேற்றம் நடக்க போகுது. நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்து
கொஞ்ச நாள்லேயே எனக்கு வந்து ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. இந்தியாவில் பல இடங்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எல்லா ஊர்கள்லேயும் ஆல்மோஸ்ட் இந்தியா மேப்பில் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் சிட்டிஸ்லேயும் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அகமதாபாத், கல்கத்தா, பிலாய், அப்புறம் விசாகப்பட்டினம், பெங்களூர், அப்புறம் சென்னையில் நிறையாவே நிறையா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறையா பண்ணணும். வெளிநாடுகள்னு பார்த்தீங்கன்னா மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனில், அது ஒரு டான்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. ரொம்ப கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸ் நல்ல ஆர்கனைஸ் பண்ணுற ஃபெஸ்டிவல் அங்கே. அந்த ஃபெஸ்டிவலில் ட்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி செகண்ட் டைம் இனாகுரலுக்கு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பேக் டு பேக் பெர்ஃபார்மன்ஸஸ் வரும்போது ஆர்டிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் நிறையா விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். முதல்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இஸ் இன்வால்வ், நிறைய வந்து உழைக்கணும் பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். இது வந்து பின்னாடி நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆல்சோ வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வரலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம், ஃபீவர் அந்த மாதிரியெல்லாம் வரலாம். இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது, ஏன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் டேட்லாம் வந்து மாற்றுறதுங்கிறது கஷ்டம். ஸோ வந்து கடவுள் புண்ணியத்தில் நம்ம உடம்பெல்லாம் நல்லா இருக்கணும். அண்ட் அப்படி இல்லைனாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சமயங்கள் வந்ததில்லை. பட் என்னோடய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத டைமில் வந்து எனக்கு ப்ரோக்ராம்ஸ் இருந்திருக்கு. அப்போ வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ப்ரோக்ராம் பார்க்க வரவங்க வந்து நல்லா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வருவாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் ஒரு கச்சேரி நல்லா பண்ணலன்னா அது வந்து எத்தனை அதுக்கு முன்னாடி 100 கச்சேரி நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு கச்சேரி நல்லா பண்ணலன்னா அது வந்து ஒரு பிளாக் மார்க் தான். ஸோ நல்ல பேர் வாங்குறதுக்கு வந்து நிறைய நாள் ஆகும், கெட்ட பேர் வாங்குறது வந்து ஈஸியாக வாங்கிடலாம். பரதநாட்டியத்தில் வந்துட்டு நிறையா இருக்குது, கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நான் வந்து ஒரு டீச்சராகவும் இருக்கிறதுனால இன்னும் வந்து எனக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது. இங்கே சென்னையில் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஈஸி எங்களுக்கெல்லாம், சென்னை ரெசிடென்ட்ஸ்க்கெல்லாம், ஏன்னா வந்து பெரிய பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்லாம் சென்னையில் இருக்காங்க. அண்டு அடிக்கடி ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நான் டாக்டர் வைஜந்தி மாலாபாலி, டாக்டர் பத்மா சுப்ரமணியம், டாக்டர் சித்ரா விஸ்வேஸ்வரன் இவங்க எடுத்துருக்கிற ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஃபியூ டேஸ், ஃபியூ ஹவர்ஸ்லாம் கூட வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல் திங். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து என்னோடய பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய இமீடியட் கோல் வந்து அதை முடிக்கிறது. என்னோடய ஸ்கூல் கலைக்கூடம் அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் லாங் டேர்ம் கோல் வந்து இதை வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் இது வந்து நடக்கணும். அது ஆனால் ரொம்பவே லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி எனக்கு என்னோடய டிசைபிள்னு சொல்கிறவங்க வந்து ரொம்பவே நல்லா ஆடுறாங்கன்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எப்போவுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உழைக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும், இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் நிறைய இடங்களில் பெர்ஃபார்ம் பண்ணணும். வேர்ல்டில் இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டிய இடங்கள் நல்லாயிருக்கு. ஸோ பரதநாட்டியத்தில் சாதிக்கணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அது வந்து ஒரு பெரிய கடல். கற்றுக்கிறதுக்கு அப்புறம் இன்னும் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு நிறைய. பெண் சாதனையாளர்களை அடையாளம் காட்டும் நிகழ்ச்சி உமன் ஐகான். இன்று உமன் ஐகானில் இந்தியாவின் பிரபலமான பாரம்பரிய நடனங்களில் ஒன்றான பரதநாட்டிய கலையில் அனுபவம் பெற்ற திருமதி முருகசங்கரி தன் அனுபவங்களை உமன் ஐகானில் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸஸில் நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னோட திறமையை மரியாதை செய்கிறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கையால் நாட்டிய கலா விபஞ்சி அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரிசாவில் வந்து 2 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நர்தன சிரோன்மணி, அதுக்கப்புறம் வேர்ல்ட் டான்ஸ் டே புரஸ்கார், நேஷ்னல் எக்ஸலன்சி அவார்டு, இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பிலாய் ஸ்டீல் பிளான்ட் அண்ட் நிறுத்த நிறுத்தியத்தி கலாக்ஷேத்திரம் சேர்ந்து நடத்தின டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு நிறுத்த விலாசினிங்கிற டைட்டில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் கிடச்சிருக்கு.
நான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தது 5 வயசில். ரொம்ப சின்ன வயசுலேயே என்னை வந்து த லெஜெண்டரி குரு கலைமாமணி கேஜிஎஸ் சரசா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. நிறைய வருஷங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், படிப்பு காரணமாக. படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அதுக்கப்புறம் அந்த பிரேக்குக்கு அப்புறம் நான் வந்து கலைமாமணி திருமதி பார்வதி ரவி கண்டசாலா அவர்களிடம் என்னோட அரங்கேற்றம் பண்ணேன். இப்போ வந்து அவங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் ஒருத்தி. தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட. எனக்கு வந்து பரதநாட்டியம் நான் சொல்லி கொடுப்பேனோ இல்ல பரதநாட்டியம் தான் நான் என்னோட ஃபுல் டைம் கரியரா எடுத்துக்குவேனோ நான் நினைச்சதே கிடையாது. பட் என்னோட கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் 6 வருஷம் வந்து கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன். எனக்கு அந்த கார்ப்பரேட் ஒர்க் வந்து அவ்வளோ திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்தது. நல்லா போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருந்தது. என்னோட சேலரி அண்ட் என்னோடய ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்தது. நான் எந்த டைம்லேயும் நான் வந்து பரதநாட்டியத்தை விடவே இல்லை. ஆனால் நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. இன்னும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஒரு நிமிஷமும் நான் வந்து அதை பற்றி நினைக்கணும் அண்ட் அது மட்டும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு வந்து எனக்கு 2009 வந்து நான் என்னோடய வேலையை விட்டுட்டு நான் ஃபுல் டைம் பரதநாட்டியம் டான்ஸராக சேஞ்ச் ஆனேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய மாஸ்டர்ஸ் இன் பரதநாட்டியம் முடித்தேன். ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பெர்ஃபார்மராக இருந்தால் சம்பாதிக்க முடியாது. அதனால் வந்து ஸ்கூல் ஆரம்பித்தே தீரணும், டீச் பண்ணியே தீரணும். பட் எனக்கு வந்து லக்கிலி என்னோடய வாழ்க்கையில் வந்து டீச்சிங் பரதநாட்டியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக அமைஞ்சதுனால மட்டும் நான் வந்து டீச் பண்ண ஆரம்பித்து அதை வந்து தொடர்ந்த பிறகு அதுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ ஸ்கூல் பேர் வைக்கணும், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நெசசிட்டி இருந்ததுனால கலைக்கூடம் அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு 2009 எண்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அதை வந்து பண்ணேன். ஸோ ஸ்டீச் பண்ணுறது வந்து நான் ரொம்ப வருஷமாகவே பண்ணிட்டு இருந்தேன். பட் அது ஸ்கூலாக வந்து அப்போ தான் ஆச்சு. கலைக்கூடம் அகாடமி என்னோடய டான்ஸ் ஸ்கூலோட மோட்டோ என்னென்னா பரதநாட்டியம் வந்து எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். பரதநாட்டியம் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலிஜனோ இல்லை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோ ஆடக்கூடிய நடனம் இல்லை அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. இதுக்கு வந்து வரலாற்றில் நிறையா சான்றுகள் இருக்குது. பரதநாட்டியங்கிறது ஒரு லாங்குவேஜ். அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில், அதாவது யார் க்ரியேட்டோ இல்லை கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ அவங்க கையில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ஆடலாம். என்ன டாபிக் அவங்களுக்கு தேவையோ அதை பற்றி ஆடலாம். அந்த டாபிக் வந்து ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கணும், மீனிங்ஃபுல் டாப்பிக்காக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா வந்து பரதநாட்டியம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்த விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பாடல்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் பற்றி ஆடினா அதோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சங்ககால கவிதைகள் எடுத்துக்கிட்டீங்க இல்லை பாரதியார் கவிதைகள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நிறையா காம்போசிஷன்ஸ் இருக்குது. செக்யுலர், அதாவது எந்த கடவுள் மேலேயும் இல்லாதது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பரதநாட்டியத்தில் மற்ற மதங்களை சார்ந்த கடவுள்கள் பற்றி கூட ஆடலாம். அதனால் பரதநாட்டியத்துக்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது. ஸோ என்னோட அகாடமியோட ஐடியா என்னென்னா, நிறையா ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு, அந்த ஃபேமிலி சார்ந்த மாணவிகளுக்கு, பசங்களுக்கு பரதநாட்டியம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஃப்யூச்சர் வந்து நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வந்து டேலண்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. வசதியானவங்க வீட்டில் தான் டேலண்ட் இருக்குது, இவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு இடத்துல போய் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். அங்கே வர பெண்கள் மாணவிகள் வந்து ரொம்பவே ஃபைனான்ஷியலி லோ ஃபேமிலிஸ்லேருந்து வராங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆனால் அவங்க ஆடுறத பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் இந்த கலைக்கு வந்து மேலே வரணும்னா எனி பிஸ்னஸ் மாதிரி தான், இதுவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதுக்கு வந்துட்டு வசதி இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அதை நம்ம ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை.
பரதம் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு தெரிகிற ஒரு விஷயம், ஒரு கலை வந்து ரொம்ப பழமையானது, ரொம்ப பல நூற்றாண்டு வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு கலை. இது ரீசெண்ட் பாஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து சதிர்னு அழைக்கப்பட்டது. பக்தி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து பரதநாட்டியம் தான் வந்து நிறைய விஷ்ணு பற்றி, சிவா பற்றி, இவங்களை பற்றியெல்லாம் பாடி அந்த வைஷ்ணவைட் கல்ட், ஷைவைட் கல்ட்டை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஒரு டூலாக அமைஞ்சிருந்தது. பரதநாட்டியம் வந்து சங்கீதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வாத்தியம், இசை, அதுக்கப்புறம் நாட்டியம், இது மூணும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு கச்சேரி போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட செவிகளுக்கும் கண்ணுக்கும் அண்டு ஐம்புலன்களுக்கும் வந்து நமக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பரதநாட்டியம். ஏன் ஃபீமேல் டான்சர்ஸ் நிறையா இருக்காங்கன்னா, பரதநாட்டியத்தோட இமீடியட் பாஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தேவதாசிகள் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து இருந்தது. தேவதாசிகள் யார்? விமென். ராஜதாசிகள், கோர்ட்ஸில் ஆடினவங்களும் வந்து பெண்கள் தான். ஸோ வந்து தாசி ட்ரெடிஷன் இருந்தபோது பாடுறவங்க, ஆடுறவங்க, மற்றபடி வேறு கலைகள் கற்றுக்கிட்டவங்க எல்லாமே வந்து பெண்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த வழியில் வந்ததுனால பெண்கள் ஜாஸ்தி ஆடுறது அப்படிங்கிற ஒரு கன்செப்ஷன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அது ட்ரூ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து மேல் டான்சர்ஸ் இருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக ஆடிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொபோர்ஷன் வேணும்னா வந்து கம்மியாக இருக்கலாம் மேல் டான்சர்ஸ், பட் தே ஆர் டெஃபினெட்லி. பெண் சாதனையாளர்களை அடையாளம் காட்டும் நிகழ்ச்சி உமன் ஐகான். இன்று உமன் ஐகானில் இந்தியாவின் பிரபலமான பாரம்பரிய நடனங்களில் ஒன்றான பரதநாட்டிய கலையில் அனுபவம் பெற்ற திருமதி முருகசங்கரி தன் அனுபவங்களை விமன் ஐகானில் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். டான்ஸ் இல்லாமல் என்னோட லைஃப் வந்து என்னால் இமேஜினே பண்ண முடியாது. சின்ன வயசுலேருந்து நான் டான்ஸ் கற்றுக்கிட்ட டைம்லேருந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ஹர்டில்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஏன் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறையா பேருக்கு. நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தி, அண்ட் அதில் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுத்த பிக்கெஸ்ட் கிஃப்ட் என்னென்னா என்னை வந்து ட்ரீம் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணது தான். இது இது வந்து நடக்காது, இது இப்படி ஆகாது, இது உன்னால் முடியாதுன்னு எதுவுமே சொன்னது கிடையாது. என்ன கேட்டாலும் செய்யலாம், பண்ணலாம், முடியும், பாசிபிள், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைல்ட்ஹுட் இருந்ததுனால எனக்கு வந்து டான்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும், அரங்கேற்றம் பண்ண முடியும், நம்மளும் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் டான்ஸ் மேலே கொண்ட தீராத காதல்னால எனக்கு வந்து டான்ஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லலாம். இப்போவும் த லவ் ஃபார் இட் கண்டினியூஸ் வித்தவுட் எனி சேஞ்ச். அதனால் வந்துட்டு டான்ஸ் இல்லாமல் என்னோட லைஃப் இமேஜின் பண்ண முடியாது. அந்த டான்ஸ் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா தடைகள் வந்திருக்கு, ஃபைனான்ஷியல், அப்புறம் என்னோடய மேரேஜ் டைமில் நிறையா ஹர்டில்ஸ், கிட்டத்தட்ட பெரிய ஹர்டில்ஸ்னே சொல்லலாம், அந்த மாதிரி வந்திருக்கு. பட் ஸோ அது அப்போது நான் என்ன ட்ராமா ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கலை இல்லாமல் நான் வந்து என்னோடய லைஃப்பை இமேஜின் கூட பண்ண முடியாது. ஸோ பெரியவங்களோட ஆசீர்வாதத்தினால, கடவுளோட பிளெஸிங்ஸ்னால நான் வந்து என்னோடய லைஃபோட எண்டு வரைக்கும் டான்ஸோட அசோசியேட்டடாக இருக்கணும், ஆர்ட்ஸோட அசோசியேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட. இந்தியாவில் மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ். இதில் பரதநாட்டியம் வந்து ரொம்ப பாப்புலர். நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது சென்னையிலேருந்து கோயம்புத்தூரா இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னையான்னு ஞாபகம் இல்லை, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அதே ட்ரெயினில் வந்து மிகப்பெரிய குரு, இப்போ நம்மடே இல்லை, அவங்க கலைமாமி கேஜே சர்சா மேடமும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் அப்பா பரிச்சயம். அப்போ வந்து நான் கம்பார்ட்மெண்ட்டில் ஏதோ நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்க என்னை பார்த்துட்டு, ஐயோ இந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் வந்து ஏன் இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பலை, ஏன் என்கிட்ட நீங்கள் கொண்டு வந்து விடலை அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்துட்டு விடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சாங்க, நீங்கள் கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டு நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து யாரும் அப்படி அக்கறை எடுத்து அவ்வளோ பெரிய குரு வந்து ஒரு குழந்தை, நான் நோபடி அப்போது, ஏதோ ஒரு குழந்தை, ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த குழந்தை நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க என்னமோ அவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ அப்படி தான் நான் வந்து பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன்.
இங்கே தமிழ்நாட்டில் வந்து பரதநாட்டியம் வந்து இங்கே ஒரிஜினேட் ஆனதுனால நிறைய பரதநாட்டியம் டீச்சர்ஸ் தான் உண்டு. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து மற்ற கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் மேலோ ஒரு பெரிய ஈர்ப்போ இல்லை பரதநாட்டியம் விட்டுட்டு மோகினி ஆட்டமோ இல்லை கதக்களியோ இல்லை குச்சிப்புடியோ கற்றுக்கணும்னு தோணுனதே கிடையாது. அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா நான் இன்னும் பரதநாட்டியத்தில் கற்றுக்கிறதுக்கே நிறையா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ரீசன் என்னென்னா ரெண்டு டான்ஸ் ஃபார்மை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு டான்ஸ் ஃபார்ம் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. இதை வந்து எஸ்பெஷலி வந்து இந்த நிறையா வந்து நான் டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அப்ளை பண்ணப்போ இனிஷியலாக அப்போ வந்து கேட்பாங்க, மேடம் நீங்கள் பரதநாட்டியம் அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு நிறையா வந்திருக்கு, நீங்கள் மோகினி ஆட்டம் ஆடுவீங்களா இல்லை வந்து வேறு ஸ்டைல் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட வந்து எனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்தது கிடையாது வேறு டான்ஸ் ஃபார்ம். ஏன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் கற்றுக்கிட்டா இன்னொரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, பிகாஸ் பாடி டியூனிங் எப்படி பாடி கண்டிஷனிங் எல்லாமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸருக்கு வந்து நிறையா தெரியும். ஸோ அதனால் வந்து இன்னொரு டான்ஸ் ஃபார்ம் கற்றுக்கிறது ஈஸி, பட் எனக்கு அதில் வந்து உடன்பாடே கிடையாது. ஒரு பெண்ணாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து நான் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். இந்த சென்ஸ் எனக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலேயுமே இருந்திருக்கு. நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க, என்னோடய மேரேஜ் விஷயத்துலேயும் எனக்கு ஃபுல் சப்போர்ட், என்னோடய கரியர் சாய்ஸ்லேயும் எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் அப்படி இருந்ததுனால பட் அண்ட் ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத பற்றி அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு என்னென்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதில் வந்து சிறந்த விளங்க வந்து ட்ரை பண்ணணும், பிகாஸ் எல்லா பெண்களுக்குமே அங்கீகாரம் கிடைக்கிறது சாத்தியம். இன்னைக்கு வந்து ரொம்பவே இட்ஸ் அ ஃப்ரீ சொசைட்டி, ஸோ நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் ஒரு டான்ஸராக இருக்கிறது வந்து நான் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறேன். டீச்சராக இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து கற்றுக்கிற சின்ன சின்ன பசங்களோட மைண்ட்ஸை வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். அவங்க வந்து சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் தான் எங்களோட ரோல் மாடல், என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு. பெரியவங்க வந்து போய் சொல்லலாம், பட் குழந்தைங்க வந்து ரொம்பவே இன்னசென்ட்டாக வந்து சொல்லும்போது யூ ஃபீல் ரியலி குட். அப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அண்ட் நம்மளோட கல்ச்சுரல் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸு, எல்லாத்தையுமே வந்து நம்ம திருப்பி ரீதிங்க் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ ஆஸ் அ உமன் ஐ ஃபீல் ரியலி குட். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே நான் ஸ்டூடெண்ட் தான். என்னோடய டான்ஸ் ஜேர்னியை பற்றி உங்களோட எல்லாம் பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னை இன்டர்வியூ இந்த உமன்ஸ் ஐகான்கிற நிகழ்ச்சிக்கு இன்டர்வியூ பண்ண வந்ததுக்கு என்னோடய ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் பெப்பர்ஸ் டிவிக்கு. இந்த ஜேர்னி வந்து வாட் எவர் ஐ ஹவ் அச்சீவ்ட் ஸோ ஃபார் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஆனால் இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, பட் ஸோ ஃபார் இட் ஹாஸ் பின் அ சாட்டிஸ்ஃபைங் ஜேர்னி. ரொம்ப திருப்தியான ஒரு பயணமாக இருந்திருக்கு. இன்னும் இந்த பயணம் ரொம்ப தூரம் போகும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.